உன்னதமான தேவனுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். 85வது வகுப்பிலே நாம் மீண்டும் கூடும்படியாக தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் இந்த நாளில கூட 85வது வகுப்பிலே எசேக்கியேல் புத்தகத்தின் கண்ணோட்டத்தை காணும்படியாய் தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இடையிலே கொஞ்சம் இடைவெளி கூடுதலாக விழுந்தது. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் எழுதி கொண்டிருப்பதுனாலே அதில் நான் அதிக கவனம் செலுத்த வேண்டி இதில் இந்த கண்ணோட்டம் அடுத்த புத்தகத்தினுடைய வெளியீடு தாமதமானது. இந்த நாளில நாம் எசேக்கியேல் புத்தகத்தை நாம் காண இருக்கிறோம். எசேக்கியேல் என்ற இந்த பெயருக்கு அர்த்தம் கடவுள் பலப்படுத்துகிறார், தேவன் அல்ல பலப்படுத்தப்பட்டார் என்ற இந்த காரியம். இந்த பெயர் புத்தகத்திலே 2 முறை தோன்றுகிறது மற்றும் பழைய ஏற்பாட்டில் வேறு எங்கும் இல்லை என்பதையும் நாம் அறிகிறோம். இந்த 1 அதிகாரம் 3 வசனத்திலையும் 24வது அதிகாரம் 24வது வசனத்திலையும் இந்த பெயர் எசேக்கியேல் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது. எழுதியவர் எசேக்கியேல். எழுதிய காலம் 565 கிமு கிறிஸ்துவுக்கு முன் 565 இது எழுதி முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் எதிர்கால மறுசீரமைப்பு என்ற தலைப்பை நாம் இந்த புத்தகத்திற்கு கொடுக்க முடியும். இஸ்ரவேலின் எதிர்கால மறுசீரமைப்பு என்று இந்த புத்தகத்தில் 2 திறவுகோல் வசன பகுதிகள் உண்டு. 1வது திறவுகோல் வசன பகுதி 36:24-25-26 வசனங்கள். அதை நான் வாசிக்கிறேன். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்ற 1வது பகுதியும் 2வது பகுதியாக அதே அதிகாரத்திலே தானே 33, 34, 35வது வசனங்கள் 2வது திறவுகோல் வசன பகுதியாக நாம் பார்க்க முடியும். அதை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களிலே குடியேற்று வைப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும் அவாந்திரமும் பாழும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரண்யப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்வார்கள் என்பது. இந்த 2 பகுதிகளும் இந்த முழு புத்தகத்திற்கான திறவுகோல் வசன பகுதிகளாக நாம் பார்க்க முடியும். இந்த எசேக்கியேல் புத்தகத்திற்கு திறவுகோல் அதிகாரம் என்று நாம் சொல்லும் பொழுது அதை 37வது அதிகாரத்தை மையப்படுத்தலாம். இஸ்ரேவேலின் மறுசீரமைப்பு நம்பிக்கையின் மையமானது உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கை பற்றிய ஒரு பார்வையாயிருக்கிறது. எசேக்கியேல் 37 இஸ்ரேலின் எதிர்காலத்தை தெளிவான படிகளுடன் கோடிட்டு காட்டுகிறது. ஆகவே 37வது அதிகாரத்தை திறவுகோல் அதிகாரமாக நாம் மையப்படுத்த முடியும். இந்த புத்தகத்தில் கவனிக்க வேண்டிய புள்ளிகள் அப்சர்வேஷனல் பாயிண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறதை நான் உங்களுக்கு பட்டியலிடுகிறேன். எசேக்கியேல் ஒரு ஆசாரியர் மற்றும் ஒரு தீர்க்கதரிசி. யூதாவின் வரலாற்றின் 2 நாட்களிலே அதாவது பாபிலோனிய சிறையிருப்பின் 70 ஆண்டு காலத்தின் போது ஊழியம் செய்தவர். எருசலேம் மீதான இறுதி தாக்குதலுக்கு முன் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது தேவன் எசேக்கியேலை பயன்படுத்தி நாடு கடத்தப்பட்ட தம்முடைய நம்பிக்கையின் செய்தியை காட்சிப்படுத்துகிறார். இதை செய்வதற்கு எசேக்கியேல் 4 விஷயங்களை பயன்படுத்துகிறார். 1வது தீர்க்க தரிசனங்கள், ஓமைகள், அடையாளங்கள், 4வதாக சின்னங்கள் என்று சொல்லி 4 வகையில இது வெளிப்படுத்தப்படுகிறது. மீண்டும் அதை சொல்கிறேன். தீர்க்க தரிசனங்கள், ஓமைகள், அடையாளங்கள், சின்னங்கள் மூலமாக எசேக்கியேல் அந்த காட்சிப்படுத்தப்பட்டதை ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அவர்கள் வெயிலில் உலர்ந்த எலும்புகளைப் போல இருந்தாலும் தேவன் அவற்றை மீண்டும் இணைத்து மீண்டும் தேசத்திற்கு உயிர் கொடுப்பார் என்பது. நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தற்போதைய தீர்ப்பு
எதிர்கால மகிமையால் பின்பற்றப்படும் என்று நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் 6:7 இதை நாம் பார்க்க முடிகிறது. எசேக்கியேல் பூசியின் மகன் என்று நாம் பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் எருசலேம் மீது தனது இறுதி முற்றுகையை தொடங்கிய போது யூதாவுக்கு அடையாளமாக இறந்த ஒரு மனைவி அவருக்கு இருக்கிறார். 24:16-24 அதை நாம் பார்க்க முடிகிறது. எரேமியாவை போலவே அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட ஒரு ஆசாரியராக இருக்கிறார். நேபுகாத்நேச்சார் 3 நிலைகளில் எருசலேம் அழித்தார். முதலாவதாக 605 கீமுவிலே அவர் யோயாக்கீமை முறியடித்து தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் உட்பட முக்கிய பணைய கைதிகளை அழைத்து சென்றார். 2 597 கீமுவிலே யோயாக்கீம் மற்றும் யோயாக்கீன் கலகம் மேலும் தண்டனையை கொண்டு வந்தது. நேபுகாத்நேச்சார் எருசலேமை 2 அடிப்பணை செய்கிறார். யோயாக்கீன் மற்றும் எசேக்கியேல் உட்பட மேலும் 10,000 பணைய கைதிகளை அவர் கைது செய்தார். 3 586 கிமுவிலே 1 வருடம் மற்றும் 17 மாதங்களுக்கு நீடித்த முற்றுகைக்கு பிறகு நேபுகாத்நேச்சார் நகரத்தை அழித்து யூதா முழுவதையும் சீர்குலைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 1:1 உள்ள 30 என்பது எசேக்கியேலின் வயதை குறிக்கிறது. பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அவருக்கு 25. அவர் தீர்க்க தரிசன ஆணையை பெற்ற போது அவருக்கு 30. 2:3 நாம் அதை பார்க்க முடியும். கிமு 605 தானியேல் நாடு கடத்தப்பட்ட போது அவருக்கு 17 இருக்கும் என்பது. எனவே எசேக்கியேலும் தானியேலும் ஏறக்குறைய ஒரே வயதுடையவர்கள் என்று நாம் காணலாம். இருவரும் எருசலேமில் ஊழியம் செய்து கொண்டிருந்த எரேமியாவை விட சுமார் 20 இளையவர்களாயிருக்கிறார்கள். இந்த கால வரிசைப்படி எசேக்கியேல் கிமு 622 பிறந்திருக்க வேண்டும். 592 பாபிலோன், 597 பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார். 592 கிமுவில முதல் தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 570 கிமு சுமார் 22 செயலில் அவர் இருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். ஏறக்குறைய 62 வாழ்ந்து கிமு 560 அவர் இறந்திருக்கிறார். எசேக்கியேல் எரேமியாவின் ஊழியத்தின் முடிவையும் தானியேலின் ஊழியத்தின் தொடக்கத்தையும் ஒன்றுடன் ஒன்று இணைத்தவர். எசேக்கியேல் பாபிலோனுக்கு வந்த சமயத்திலே தானியேல் ஏற்கனவே நன்கு அறியப்பட்டவராக இருந்தார். மீண்டும் அதை சொல்லுகிறேன். எசேக்கியேல் பாபிலோனுக்கு வந்த சமயத்தில் தானியேல் ஏற்கனவே நன்கு அறியப்பட்டவராக இருந்தார். எசேக்கியேலின் தீர்க்க தரிசனத்திலே தானியேல் 3 குறிப்பிடப்பட்டுள்ளார். 14:14, 20:28-3 நாம் அதை பார்க்க முடிகிறது. எசேக்கியேலின் பாபிலோனிய இல்லம் நேபுகாத்நேச்சாரின் கிராண்ட் கால்வா என்று சொல்லப்படுகிற தேபார் நதிக்கரையோரம் இருந்த யூத நாடு கடத்தப்பட்டவர்கள் முக்கிய காலனியான தெல் அவிவிலே இருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. 592-586 எசேக்கியேல் உடனடியாக விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்று நம்பாத யூத நாடு கடத்தப்பட்டவர்களை நம்ப வைப்பது அவசியம் என்று கண்டறிகிறார். எருசலேம் அழிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட பின்னரே திரும்பி வருவதற்கான அவர்களின் தவறான நம்பிக்கை கைவிடப்பட்டது. எசேக்கியேலின் பரந்த நோக்கம் பாபிலோனிய நாடு கடத்தலின் போது பிறந்த தலைமுறைக்கு நினைவூட்டுவதாகும். இஸ்ரேவேலின் தற்போதைய அழிவுக்கு காரணம் புறஜாதிகளின் மீது வரவிருக்கும் நியாய தீர்ப்பு, இஸ்ரேவேலின் வரவிருக்கும் தேசிய மறுசீரமைப்பு என்று சொல்லி இந்த 3 காரியங்களை பின்வரும் தலைமுறைக்கு நினைவூட்ட வேண்டியது அவசியமாக எசேக்கியேலின் புத்தகம் இருக்கிறது. இன்றும் கூட நீங்களும் நானும் நம்முடைய பின்வரும் சந்ததிக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற கட்டளையை எப்படி பின்பற்றாமல் சோரம் போன ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவைகளெல்லாம் நாம் விட்டு எவைகளெல்லாம் கடந்து மனித போதனைக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் நமக்குள்ளது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக சொந்த ஆதாயத்திற்காக பரவசத்திலே ஆழ்த்தி ஜனங்களை தங்களுடைய கட்டுகளுக்குள்ளே வைத்து எப்படியாக
இன்று சத்தியத்தை விட்டு தூரம் போயிருக்கக்கூடிய அந்த சந்ததிக்கு எசேக்கியேல் எப்படி தன்னுடைய மறு வர வருங்கால தலைமுறைகளுக்கு நினைவூட்டுகிறாரோ அது போல நினைவூட்டினாரோ, அதுபோல நீங்களும் நானும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாது இருக்கிற ஜனங்களை, அல்லது கிறிஸ்தவன் என்கிற பெயரிலே தூரமா இருக்கிற ஜனங்களை நாம் வலியுறுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு இரண்டு விஷயங்கள் மையமாக உள்ளது. இஸ்ரவேலிலிருந்து தேவனுடைய மகிமையின் புறப்பாடு, அதன் இறுதி வருவாயின் கணிப்பு என்று இரண்டு காரியங்களை இசைக்கள் முன்வைக்கிறார். 43:2 மையமாக நாம் இதை பார்க்க முடியும். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன ஊழியம் அவருடைய ஆசாரியத்துவத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. ஆலயத்தின் மீதான அக்கறை, ஆசாரியத்துவத்தின் மீதான அக்கறை, பலிகளிலே உள்ள அக்கறை, தியாகங்கள் பலிகளில் உள்ள அக்கறை என்று நாம் பார்க்கிறோம். ஷெக்கினா, தேவனுடைய மகிமை பற்றிய அக்கறை, நான்கு காரியங்களை அந்த இடத்துல அவர் காண்பிக்கிறார். முதலாவது ஆலயத்தின் மீதான அக்கறை, ஆசாரியத்துவத்தின் மீதான அக்கறை, பலிகளின் மீதான அக்கறை, ஷக்கீனா என்ற தேவனுடைய மகிமையை பற்றிய அக்கறையை நாம் பார்க்க முடியும். புத்தகத்தினுடைய சுருக்கமாக சம்மரி என்று சொல்லி நாம் இதை நான் வகையறுக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். யூதாவின் வீழ்ச்சி மற்றும் வீழ்ச்சியின் கடைசி நாட்களில் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்ட யூதர்களிடையே எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பு செய்தி, எருசலேமில் தங்கியிருந்த அவருடைய பழைய சமகாலத்தவரான எரேமியாவின் செய்தியை போன்றது. யூதாவின் துரோகத்தால் நியாயம் தீர்க்கப்படுவர், ஆனால் அவளுடைய, அதாவது யூதாவினுடைய எதிர்கால மறுசீரமைப்பு மற்றும் ஆசீர்வாதத்தை தேவன் வாக்களிக்கிறார். ஏசாயா மற்றும் எரேமியாவைப் போலவே எசேக்கியேல் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். திகில் மற்றும் நம்பிக்கை, பயம் மற்றும் நம்பிக்கை இருக்கிறது, கண்டனம் மற்றும் ஆறுதல் இருக்கிறது. எசேக்கியேல் இஸ்ரவேலின் இறையாண்மையுள்ள தேவனின் மகிமையை விசேஷமாக வலியுறுத்துகிறார். அவர் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று அந்த வாக்கியம். புத்தகத்தில் நான்கு முக்கிய பிரிவுகள் இருக்கிறது. எசேக்கியேல் முழு புத்தகத்திலும் நான்கு பிரிவுகளாக நான் பிரிக்கிறேன். முதலாவது எசேக்கியேலின் ஆணையம், அதாவது கமிஷன் ஆஃப் எசேக்கியேல் என்று சொல்லி முதல் 3 அதிகாரமும், யூதா மீதான தீர்ப்பு 4 அதிகாரத்திலிருந்து 23 அதிகாரம் முடிய, புறஜாதிகள் மீதான தீர்ப்பு 25-32 முடிய, இஸ்ரேவேலின் மறுசீரமைப்பு என்ற தலைப்பிலே 4வது பாகமாக 33 அதிகாரத்திலிருந்து 48 முடிய நாம் அதை பார்க்க முடியும். இப்பொழுது ஒவ்வொரு பிரிவின் கீழே உள்ள தலைப்புகளை நாம் பார்க்கலாம். எசேக்கியேலின் ஆணையம் என்ற முதலாவது பிரிவிலே முதல் 3 அதிகாரங்களை குறித்து பார்க்கும் பொழுது, தேவன் எசேக்கியேலுக்கு அவருடைய தெய்வீக மகிமையை பற்றிய ஒரு அபரிமிதமான தரிசனத்தை கொடுத்து அவரை தீர்க்க தரிசியாக நியமிக்கிறார். தரிசனங்களுடன் தொடர்புடைய பிற விவிலிய நபர்கள் யார் என்று பார்க்கிறோம் என்றால், அதுல மோசே வருகிறார், யாத்ராமு 3:10, பின்பு ஏசாயா வருகிறார், 6:10, பின்பு தானியேல் வருகிறார், 10:5-14, கடைசியாக யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தின விசேஷத்துல 12:12-19, அதாவது தரிசனங்களோடு தொடர்புடைய மற்ற வேதாகம நபர்கள் என்று பார்க்கும் பொழுது மோசே, ஏசாயா, தானியேல், யோவான் என்று நான்கு பெயரை நாம் பட்டியலிட முடிகிறது. எசேக்கியேலுக்கு 3 விஷயங்கள் கொடுக்கப்படுகிறது. முதலாவது அறிவுறுத்தல், 2வது செயல்படுத்தல், 3வது பொறுப்பு என்று 3 காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. 2வது டிவிஷன் அந்த முழு புத்தகத்தில் 2வது பகுதியாக 4:24 24வது அதிகாரம் முடிய அந்த தலைப்பு யூதா மீதான தீர்ப்பு என்று நாம் பார்க்கலாம். தேவன் தனக்காக தேர்ந்தெடுத்த தேசத்திற்கு எதிராக எசேக்கியேல் தனது தீர்க்க தரிசனங்களை வழிநடத்துகிறார். 4-7 அதிகாரங்களிலே உள்ள தீர்க்க தரிசியின் அடையாளங்களும் பிரசங்கங்களும் யூதாவின் நியாய தீர்ப்பின் உறுதியை சுட்டிக்காட்டுகிறது. அதிகாரங்கள் 8-11 முடிய பார்க்கும் பொழுது யூதாவின் கடந்த கால பாவங்களும் வரவிருக்கும் அழிவும் தொடர்ச்சியான தரிசனங்களில் காணப்படுகிறது. ஆலயத்திலே இவர்கள் நடத்தின அருவறுப்புகள், தீயவர்களை கொள்வது, வெளியேறிய தேவனுடைய மகிமை என்று நாம் அதை பார்க்க முடியும். ஆசாரியர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் இவ்வாறு கண்டிக்கப்படுகிறார்கள். மகிமை தேவாலயத்தை விட்டு வெளியேறினது, ஒலிவ மலைக்கு நகர்கிறது, கிழக்கிலே அது மறைந்து விடுகிறது என்று சொல்லி அவர்கள் எச்சரிக்கப்பட்டது. தேவனுடைய மகிமை ஆலயத்திலோ எருசலேம் நகரத்திலோ இல்லை என்பதை அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதிகாரங்கள் 12-24 முடிய யூதாவின் வரவிருக்கும் தீர்ப்பின் காரணங்கள் மற்றும் அளவை பற்றி பேசுகிறது. வியத்தகு அறிகுறிகள், சக்தி வாய்ந்த பிரசங்கங்கள், ஓமைகள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும்.
இப்ப தேவனுடைய மகிமை அங்க இல்லை, தேவன் அந்த இடத்துல இல்லை, ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டு தங்களுடைய எல்லா அவலங்களையும் அவர்கள் ஏறெடுத்தார்கள். அப்போ தேவன் இருக்கவே அந்த இடத்துல இல்லை. தேவன் இல்லாத பட்சத்திலையும் அவர்கள் தேவன் இருப்பதாக நினைத்து கொண்டு தங்கள் கூப்பாடுகளையும் தங்களுடைய எல்லா அவலங்களையும் அவர் நிறைவேற்றி கொண்டிருந்ததை எசேக்கியேல் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அதுதான் இந்த காலத்திலும் நடக்கிறது. தேவன் இருப்பதாக நினைத்து கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு எல்லா அவலங்களையும் அவர்கள் நிறைவேற்றி கொண்டு ஆரவாரப்படுத்தினால் தேவன் அங்கு இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்திட்டத்தின்படி இல்லாத பட்சத்திலே, அவருடைய கட்டளையின்படி இல்லாத பட்சத்திலே எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் அங்கு தேவன் இல்லை, அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எசேக்கியேல் அதை வலியுறுத்தினார். யூதாவின் தீர்க்கதரிசிகள், போலிகள், அவருடைய மூப்பர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் போலிகள் என்று அவர் சொல்கிறார். தங்களை ஊழியக்காரர்களாக அவர்கள் தங்களை பாவித்துக் கொண்டாலும், ஊர் ஜனங்கள் அவர்களை அங்கீகரித்தாலும், ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய பார்வையின்படி அவர்கள் போலிகளாக இருக்கிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய யூதாவின் மூப்பர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களோ தேவனுடைய ஜனங்களாக இல்லாதபடிக்கு விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் பறைசாற்றினார். அவர்கள் காய்க்காத கொடியைப் போலவும் ஒரு விபச்சார மனைவியைப் போலவும் ஆகிவிட்டிருந்தனர். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான வார்த்தைகள் பாருங்க. காய்க்காத கொடியைப் போலவும் ஒரு விபச்சார மனைவியைப் போலவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று, தேவன் என்ற பெயரை சொல்லிக் கொண்டு ஆனால் தேவனுக்கு உரியவைகளை செய்யாமல் மற்றவர்கள் தங்களுக்கு இஷ்டமான காரியங்களை செய்வதனாலே அவர்கள் விபச்சாரிகள் என்று அழைக்கப்பட்டனர். பாபிலோன் கழுகை போல பாய்ந்து அவர்களை பிடுங்கி எறியும், அவர்கள் எகிப்தின் உதவியை பெற மாட்டார்கள். மக்கள் தங்கள் சொந்த பாவங்களுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் முன்னோர்களின் பாவங்களுக்காக நியாயமற்ற முறையில் நியாயம் தீர்க்கப்படுவது இல்லை என்பதை தெளிவாக அவர் சொல்லியிருந்தார். அவரவர் செய்கிற பாவத்தில் அவரவர்கள் விழுகிறார்கள். யூதா உண்மையிலே தேவனுக்கு துரோகம் செய்திருக்கிறது. இருந்த போதிலும் அவர்களுடைய தீர்ப்பு இறுதியிலே மறுசீரமைப்பால் பின்பற்றப்படும் என்று தேவன் உறுதியளிக்கிறார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், சத்தியத்துக்குள்ளே திரும்ப வேண்டும், தவறான போதனையிலிருந்து வெளியே வர வேண்டும். எல்லாம் இந்த காலங்களில் நடக்குது எல்லாம் பாரு, அந்நிய பாஷை, அதுக்கப்புறம் அது தசம பாகம் என்று சொல்லி ஏகப்பட்ட குளறுபடிகளை உள்ளே கொண்டு வந்து வைத்து தேவன் சொல்லாத காரியங்கள் எல்லாம் அவர்கள் பக்தி என்று வைராக்கியம் என்று சொல்லி ஜனங்களை மிரட்டி வைத்திருக்கிற அந்த காரியங்கள் அத்தனையும் வேதத்துக்கு விரோதமானவை என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருந்தும் அதிலே பிரியம் கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்த காலத்திலே யூதா எப்படி தேவனுக்கு துரோகம் செய்ததோ அதுபோல இன்று இந்த காலத்திலும் கிறிஸ்து என்கிற பெயரில், கிறிஸ்தவம் என்கிற பெயரில் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிற எசேக்கியேல்கள் அவர்களுக்கு அவசியப்படுகிறார்கள். புரஜ மூன்றாவது பகுதி 25 அதிகாரத்திலிருந்து 32 அதிகாரம், புரஜாதிகள் மீதான தீர்ப்பு. யூதாவின் அண்டை நாட்டினர் யூதாவின் அழிவை கண்டு மகிழ்ச்சி அடையலாமானால் அவர்களும் அவர்கள் வரிசையிலே அடுத்ததாக இருக்கப் போகிறார்கள். பாபிலோனின் முற்றுகை மற்றும் அழிவின் விதியை அவர்களும் அனுபவிப்பார்கள் என்றார் எசேக்கியேல். யூதாவை சூழ்ந்துள்ள தேசங்களின் மீதான தீர்ப்பின் முழு வட்டத்தையும் கடிகார சுற்றிலே அவர்களை பின்தொடர்ந்து காட்டுகிறார். 25 அதிகாரத்திலிருந்து 28 முடியாமல் நான் பட்டியலிடுகிறேன். அம்மோன், மோவாப், ஏதோம், பிலிஸ்தியா, தீரு, சீதோன் என்ற 6 தேசமும் அப்படி முழு வட்டமாக அவர்கள் அவர்களையும் விடாமல் அவர்களுக்கும் தேவனுடைய தீர்ப்பு வருகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அவர் தீருவில் அதிக நேரம் செலவிடுகிறவராயிருக்கிறார். அதிகாரங்கள் 29-32 வரை எகிப்துக்கு எதிரான பயணங்களின் தொடர்களை அது கொண்டுள்ளது. நேபுகாத்நேச்சாரால் அழிக்கப்பட்ட 25, 26, 27, 28 அதிகாரங்களிலே உள்ள தேசங்களைப் போலல்லாமல் எகிப்து தொடர்ந்து இருக்கும், ஆனால் ராஜ்யங்களில் தாழ்ந்த நாடுகளாக இருக்கும் என்று 29-15 தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிறது. அப்போதிருந்து அது அதன் முந்தைய மகிமையையும் செல்வாக்கையும் மீட்டு எடுக்கவில்லை. அது மிக தெளிவாக சொல்லப்பட்டது. 4 பகுதியும் கடைசி பகுதியுமாக இஸ்ரேலின் மறுசீரமைப்பு, அதாவது 33 அதிகாரத்திலிருந்து 48 அதிகாரம் முடிய நாம் அதை பார்க்க முடியும். அதிகாரங்கள் 33-48 உள்ள தீர்க்க தரிசனங்கள் எருசலேம் கவிழ்க்கப்பட்ட பிறகு கொடுக்கப்பட்டது. எசேக்கியேலின் செய்தி இனி வரவிருக்கும் தீர்ப்பை மையமாக கொண்டிருக்கவில்லை, மாறாக ஆறுதல் மற்றும் தேறுதல் போன்ற நேர்மறையான கருப்பொருளை மையமாக கொண்டுள்ளது. தீர்ப்பு வந்தது போல் ஆசீர்வாதமும் வரும். தேவன் மீண்டும் கூடி அவர்களை மீட்பார் என்ற ஒரு செய்தி. எருசலேம்
கைப்பற்றதாக கூறப்படும் போது தேவனுடைய காவலாளியான எசேக்கியேலின் வாய் அங்கு திறக்கப்பட்டது. யூதாவுக்கு தவறான மேய்ப்பர்கள் அங்கு ஆட்சியாளர்கள் உள்ளனர், ஆனால் உண்மையான மேய்ப்பன் எதிர்காலத்திலே அவர்களை வழிநடத்துவார். காய்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கின் தரிசனம் தேசத்தின் மறுமலர்ச்சியை தேவனின் ஆவியாக அங்கு காட்டப்படுகிறது. இஸ்ரவேலும் யூதாவும் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் இணைக்கப்படுகிறது. தேவனது வடக்கு படைகளால் ஒரு படையெடுப்பு இருக்கும், ஆனால் இஸ்ரவேல் காப்பாற்றப்படும். ஏனென்றால் கர்த்தர் படையெடுக்கும் படைகளை அவர் அழிக்கிறார். 572 கிமுவிலே எருசலேம் அழிக்கப்பட்டு 14 ஆண்டுகளுக்கு பிறகு விழுந்த நகரத்திற்கு எசேக்கியேல் ஒரு தரிசனத்தில் திரும்பி வருகிறார். மேலும் அதற்கான விரிவான குறிப்புகள் கொடுக்கப்படுகிறது. 40-48 அதிகாரங்கள், மீண்டும் அதை வாசிக்கிறேன். 572 கிமுவிலே எருசலேம் அழிக்கப்பட்டு 14 ஆண்டுகளுக்கு பிறகு விழுந்த நகரத்திற்கு எசேக்கியேல் ஒரு தரிசனத்தில் திரும்பி வருகிறார். மேலும் அதற்கான விரிவான குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தேவாலயத்தின் புனரமைப்பு, எருசலேம் நகரின் புனரமைப்பு, நிலத்தின் புனரமைப்பு என்று சொல்லி மூன்று காரியங்களை அங்கு நாம் பார்க்க முடியும். புதிய வெள்ளி வெளிமுற்றம், உள்முற்றம் மற்றும் ஆலயம் பற்றிய நுணுக்கமான விளக்கத்திற்கு பிறகு இது கொடுக்கப்பட்டது. எசேக்கியேல் கிழக்கிலிருந்து அவர் ஆலயத்திற்கு கர்த்தருடைய மகிமை திரும்புவதை எசேக்கியேல் காண்கிறார். வரவிருக்கும் ஆலய வழிபாடு தொடர்பான விதிமுறைகள் 43-46 முடியவும், பின்பு புதிய நிலம் மற்றும் நகரம் பற்றிய வெளிப்பாடுகளால் பின்பற்றப்படுகிறதாக 47-48 எசேக்கியேல் புத்தகம் முடிகிறது. இதெல்லாம் வேகமாக கண்ணோட்டங்கள் குறிப்புகளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை வைத்து நீங்கள் விரிவாக உங்களுடைய வேதாந்த வகுப்பில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அத்தனை சித்தமானால் கூடிய விரைவில் நான் உங்களை தானியல் புத்தகத்தில் மீண்டும் சந்திக்கிறேன். தேவண்டாமர்களை நம் அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள். இதற்குரிய PDF-ம் உங்களுக்கு நான் இதோடு பகிர்கிறேன். நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவனுடைய கிருபையும் சமாதானமே தொடர்ந்து ஆழ்வதாக. ஆமென்.